இந்த சிறுநீர் கல்லடைப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். சாதாரணமாக மைக்ரோவில் இருக்கிறப்ப தானாகவே யூரின் போகிறப்ப வெளியே வந்துடும். அது மில்லி மீட்டராக மாறும்போது மட்டும்தான் நமக்கு வலி அதிகப்படுத்தும். இப்போ சில பேருக்கு ரீனல் பெல்வியஸ்னு சொல்லக்கூடிய கிட்னியை தாண்டி ஒரு பாட்டு இருக்குது அந்த யூரின் வர வழியில், அந்த இடத்துல இருக்கும்போது பின்னாடி இடுப்புலேருந்து முன்னாடி குத்தி வலிக்கும், இன்டர்மிட்டன்ட் பெயின் சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு இடுப்பு அப்படியே பிடிச்சி கவ்வுற மாதிரி இருக்கும், ஒரு ரெண்டு கல்லு மூணு கல்லாம் ஈஸியாக வந்துடும். சில பேர்த்து நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குற ஏழு கல் எட்டு கல்னு வச்சுருக்காங்க, அந்த ஏழு கல் எட்டு கல்லையும் நம்ம ஒரு மாதத்தில் எடுக்க முடியுமான்னா கட்டாயம் அது அவங்கவுங்களோட லக்கி தான், எடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த கல் அடைப்புங்கிற இருக்கிறப்ப சில பேர்த்துக்கு நீர் எரிச்சல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க, யூரின் போனால் எரியிறது. இந்த நீர் எரிச்சல் இந்த கல்லு இந்த இதெல்லாம் வரும், இந்த இது எப்போ வரும் அப்படின்னா ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லடைப்பு நோயின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன் இந்த காலத்தில் சொல்கிறாங்களே கல்லடைப்பு நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கல்லடைப்பு நோய் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று லிவரில் உள்ள கேல் பிளாடர்னு ஒன்று இருக்குது, பித்தப்பை கல்லுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று சிறுநீரகத்தில் வரக்கூடிய கல்லடைப்புன்னு ரெண்டு இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுநீரகத்தில் வரக்கூடிய கல்லடைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது தான், தேவைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, நிறைய நான்வெஜ்ஸ் நிறையா சாப்பிட்றது ஆனால் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இதுதான். இந்த சிறுநீர் கல்லடைப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். சாதாரணமாக மைக்ரோவில் இருக்கிறப்ப தானாகவே யூரின் போகிறப்ப வெளியே வந்துடும். அது மில்லி மீட்டராக மாறும்போது மட்டும்தான் நமக்கு வலி அதிகப்படுத்தும். கல் பெருசாக இருக்கும்போது மட்டும்தான் வலி தென்படும். பெரிய அளவுக்கு வலிங்கிறது கிட்னிக்குள்ளே இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு யாருக்குமே வலி இருக்காது, அந்த கல்லானது வெளியே வரப்போ ட்ராவல் பண்ணுறப்ப தான் வலி அதிகமாகும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, மைக்ரோ அளவில் அந்த கல் சிறுநீரில் சின்ன சின்னதாக துகள்கள் எல்லாருக்குமே வெளியே போக தான் செய்யும். அந்த சிறு சிறு துகள்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு 4 mm 5 mm 6 mm 7 mm ஆகிறப்ப தான் அந்த கல் வெளியே வரும்போது வலி வந்து கடுமையாக இருக்கும். இது எந்த மாதிரி வலி இருக்கும்னா, கல் வர இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குது வலி. இப்போ சில பேருக்கு ரீனல் பெல்வியஸ்னு சொல்லக்கூடிய கிட்னியை தாண்டி ஒரு பாட்டு இருக்குது அந்த யூரின் வர வழியில், அந்த இடத்துல இருக்கும்போது பின்னாடி இடுப்புலேருந்து முன்னாடி குத்தி வலிக்கும், இன்டர்மிட்டன்ட் பெயின் சொல்லுவாங்க, வலி குத்து வலின்னு சொல்லுவாங்க, அது பிரிக்கிங் பெயின் உடனே குத்தி குத்தி வலி இருக்கும். சில பேர்த்துக்கு இடுப்பு அப்படியே பிடிச்சி கவ்வுற மாதிரி இருக்கும், அந்த கல் நாலடிவில் இறங்கி கீழே வந்துடுச்சு அப்படின்னா, அதாவது மூத்திரப்பைக்கும் அந்த இருட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குழாய்க்கும் அந்த குழாய் இணையிற இடத்துல இருக்குது அப்படின்னா, அடி வைத்தால் ரொம்ப வலி அதிகமாக காணப்படும். இந்த கல் ட்ராவல் பண்ண வலியும் மாறுபாடு இருக்கும். யூரினில் வந்து ஊன் கழிநீர்னு சொல்லுவாங்க, அதாவது ரத்தம் கலந்து போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் இருக்கும். மிகுதியாக வாந்தி வர மாதிரி இருக்கும், நாசியாங்கிற கண்டிஷன்லையும் இருக்கும், சில பேருக்கு வாந்தியும் எடுப்பாங்க. சில பேருக்கு அந்த கல் ரொம்ப நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா வலியும் தாங்க முடியாது, வைத்த தொட்டாலும் வலி இருக்கும். அந்த இடத்துல நிறைய இன்ஃப்ளமேஷன் வீக்கம் அதிகமாக உண்டாகி அதை கண்டுக்காத பட்சத்தில் நீங்கள் கை வைத்தியம் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வலினா ஒரு ஊசியை போடுறீங்க, திரும்ப வந்து அந்த மாத்திரையை சாப்பிட்றீங்க, இப்படியே நாளடைவில் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சிறுநீரகத்தை பாதிக்கிற அளவுக்கு கூட அதை கொண்டு போயிடும். அதனால் இந்த கல்லுங்கிறது வெளியே வரும்போது தான் வலிக்கும் ஒரு விஷயம், இன்னும் ஒன்று அந்த பாதையில் வந்து யூரின் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, சுத்தமாக அடைச்சா தான் அந்த வலியே ரொம்ப அதிகமான மிகுதியாக நமக்கு வரும். நம்ம இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐவி ஃப்ளூயிட் அதாவது ட்ரிப்பு போடுறாங்க அப்படின்னா, அதில் அந்த ட்ரிப்பு போடுறதுனால உடனடியாக நமக்கு தேவையான நீர் சத்து வந்து உடம்புல கிடைக்கிது, உடனே வலி குறைஞ்சிரும். அந்த நீர் ட்ராவல் பண்ணுறது யூரின் வெளியே வந்துடுச்சு அப்படின்னா வலி குறைஞ்சிரும். மறுபடியும் தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா மறுபடியும் அடைக்கும். இதுக்கான மருத்துவ முறைகள் என்ன தான் அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் கல் கரைச்சின்னு நிறைய மருந்துகள் இருக்குது, கல் கரைச்சி அந்த கல்லை வந்து கரைச்சி கொண்டு வர்றது. இந்த காலத்தில் அறிவியல் அதை உடைக்கிறது போகிறது நிறைய மருத்துவ முறைகள் இருந்தாலுமே, நம்ம வந்து இந்த மருந்து தண்ணி குடிச்சு அந்த கல்லை ஒரு ரெண்டு கல் மூணு கல்லாம் ஈஸியாக வந்துடும். சில பேர்த்து நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குற ஏழு கல் எட்டு கல்னு வச்சுருக்கிறாங்க, அந்த ஏழு கல் எட்டு கல்லையும் நம்ம ஒரு மாதத்தில் எடுக்க முடியுமான்னா கட்டாயம் அது அவங்கவுங்களோட லக்கி தான், எடுக்க முடியுமான்னு தெரியல. சில பேருக்கு வந்துடும், சில பேருக்கு மூணு மாதம் நாலு மாதம் கூட இழுக்கும். ஆனால் அந்த முறையில் நீங்கள் அந்த தண்ணி குடிச்சு அந்த கல்லை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப மறுபடி வராது. இது உதாரணத்துக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சாக்கடையாக ஓடுதுன்னு வச்சிங்களேன், ஒரு இடத்துல அடைச்சிக்கிச்சுன்னா அதை நம்ம குத்தி விடுறோன்னா அந்த தண்ணி ஓடிடும், மறுபடி திரும்ப அடைக்கும். ஏன் அப்படின்னா, அந்த சாக்கடை இந்த ட்ரைனு சொல்லக்கூடிய எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ அந்த ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்கும் நீ கிளியர் பண்ணாதான் மறுபடியும் அடைப்பு வராது. நீங்கள் சுற்றி குப்பையை வச்சுக்கிட்டு நீங்கள் குத்தி குத்தி விட்டுட்டு இருந்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் வரும். இந்த ட்ரீட்மெண்ட் வைஸும் அப்படி தான், நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸும் நிறையா தண்ணி குடிச்சு அதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்து சில டயட் முறைகள் இருக்குது. இந்த இப்போ பெருமளவுக்கு நம்ம வரக்கூடியது வந்து கால்சியம் ஆக்சலேட்டுங்கிற கல், பெரிய அளவுக்கு 80% பேத்துக்கு அவங்க இந்த கல் தான் இருக்கும். அதனால தான் அவங்கள கோர்ஸ் சாப்பிட்டு
சாப்பிடாதீங்க, தக்காளி சாப்பிடாதீங்க, பெரிய அளவுக்கு எல்லா இடமும் சொல்கிறது. இந்த கீரைகள், அதுக்கப்புறம் பால், இந்த மாதிரி சம்மந்தமாக உள்ள உணவுகளை தவிர்த்துக்கிட்டு நீர்ம காய்கறி எடுத்துக்கணும். சரிங்களா, எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கல் வந்து பெரிய அளவுக்கில் குறைஞ்சி மறுபடியும் வராமல் வழிவகுக்கும். இந்த கல் அடைப்புங்கிற இருக்கிறப்ப சில பேத்துக்கு நீர் எரிச்சல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க, யூரின் போனால் எரியறது. இந்த நீர் எரிச்சலும் இந்த கல் இந்த இதெல்லாம் வரும். இந்த இது எப்போ வரும் அப்படின்னா நம்ம பெருமளவுக்கு வெயில் காலத்தில் தான். பெருமளவுக்கு சாதாரணமாகவே நீர் எரிச்சல் வரும். நீர் எரிச்சல் ஏன் வருது? பேசிக்காக நம்ம தண்ணி நிறையா குடிக்கலை அப்படின்னா யூரினில் வந்து உப்போட தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நீர் எரியிறது. நம்ம தண்ணி குடித்தோம்னா அது டைலட் ஆகி நீர் எரிச்சல் போயிடும். இதுதான். ஆனால் நீர் வந்து எரிச்சல் வந்து கல்லடைப்புலையும் இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் உண்டாகி இந்த யூடிஎன் சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதனாலேயும் உங்களுக்கு கல்லடைப்பு நாளடைவில் நீங்கள் சரி பண்ணலைன்னா இந்த யூடிஎன் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையும் வரும். அதனால் தண்ணி தான் அதுக்கு முதல் மருந்து. சரிங்களா, கல்லடைப்பு பொறுத்தவரை மருந்து பாதி, உங்களோட உணவு பழக்க வழக்கம் பாதி, ரெண்டும் சேர்ந்தால் தான் அதை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ண முடியும். இதை சாதாரணமாக ஒரு கல் ரெண்டு கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதம் மருந்துலேயே குறமாயிரும். நிறைய கல் இருக்குது, 8 mm, 9 mm, 10 mm இருக்குது, பெரிய கல்லாக இருக்குங்கிறவங்களுக்கு தான் அந்த மருத்துவ முறைகள்லாம் சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக 4 mm, 5 mm நம்ம மருத்துவ முறைகள் எடுத்தாவே கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். பெரிய அளவுக்கு கல் இருக்குன்னா இந்த மாதிரி உணவு முறைகளை கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் எடுக்கணும்னு வச்சிங்களேன். நிறைய கீரை வகைகள், நான் சொன்ன இந்த கால்சியம் சார்ந்த உணவுகளை தவிர்த்துக்கிட்டு நிறைய நிறைய வந்து நம்ம நீர்ம காய்கறிகளை நிறையா எடுத்துக்கணும். நம்ம வீட்டு வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா யானை நெரிஞ்சல்னு ஒரு நெரிஞ்சல் இருக்குது, அதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை நைட்டோ தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா ஊறி பிசு பிசுன்னு உண்டாயிரும் தண்ணி. நீங்கள் அரைக்கலாம் வேண்டாம், அந்த யானை நெரிஞ்சலுங்கிறத ஊற போட்டாவே போதும், நல்லா தண்ணி வந்து குழ குழன்னு ஜல்லு மாதிரி ஆயிரும். அந்த தண்ணியை காலையில் எழுந்திரிச்சு குடி பருகும் பட்சத்தில் இந்த கல் வந்து குறையிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பொட்டாசியம் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பழமாக இருக்கட்டும், இளநீர் எடுக்கிறது, இந்த மாதிரி மருத்துவ முறைகளே நம்ம மருத்துவ முறைகளை மருந்து சாப்பிட்ற முறையே அந்த அனுபானங்கிறது ஒரு இளநீரில் கலந்து குடிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். மருத்துவ முறைகளை நம்ம சித்த மருத்துவத்தில் அப்படி தான். இந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த கல்லடைப்புலேருந்து முற்றிலுமாக வெளியே வரலாம். இதை நம்ம எப்படி நம்ம ஒரு இடத்துல இப்போ வலி வருது அப்படின்னா இதை எப்படி நம்ம கண்டறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே இருக்குல்ல யூஎஸ்ஜி அப்டாமன் ஒன்று இருக்குது, ஸ்கேன் பார்த்துக்கிறது நல்லது, எத்தனை எம்எம்ல இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு மருத்துவம் ரீதியாகவும் சொல்கிறேன், இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு நாளளவு சொன்னோம்ல, இத்தனை நாளைகளில் மருந்து எடுக்கணும் இது வரையும். ஏன்னா சில பேர் நிறையா சாப்பிட்றவங்க நிறையா பழக்க வழக்கம் நிறையா உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்காமல் நிறையா சாப்பிட்டு தண்ணி சரி வர குடிக்காமல் இருந்தாங்கன்னா இது சரிப்பட்டு வராது. அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறையும் மாற்றி ஆகணும். பழையபடி சாப்பிட முடியாது, லைட்டாக சாப்பிட்டுட்டு விட்டுறணும். எவரும் இல்லாட்டி தண்ணி குடிக்க முடியாது. பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு ரொம்பவும் அதிகமாக குடிக்கக்கூடாது. ஒரு ஸ்டோனே வரக்கூடாது அப்படிங்கிறவங்க 2-2.5 லிட்டர் குடிச்சு கூட போதும். ஒரு நாளைக்கு இந்த கல் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறவங்க 2-3.5 லிட்டரோ 4 லிட்டரோ ரெகுலராக குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி குடிச்சிங்கன்னா சீக்கிரம் சரியாகும். அதனால ஒருத்தருக்கு இந்த ஸ்டோன் வலி வருதுன்னாவே கல் அந்த டிராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு தான் அர்த்தம். சரிங்களா, அதனால நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் போடாமல் தண்ணிகள் நிறையா குடிச்சு அதுக்கான மருத்துவம் நிறையா எடுக்கணும். நிறையா சிட்ரிக் ஆசிட் உள்ள பழங்கள் நிறையா சாப்பிட்றது நல்லது. நீங்கள் சிட்ரிக் ஆசிட் பழம் நிறையா, இந்த எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து குறையிறதுக்கு நிறையான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டோன்லேருந்து நீங்கள் முழுசாக வெளியே வந்துட்டீங்க, மறுபடியும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்தவங்களை கேட்டால் தான் தெரியும். அது பெரிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம். டெய்லி ஒரு லெமன் ஜூஸோ இல்லை ஒரு ஆரஞ்சு ஜூஸோ ஒரு அன்னாச்சி ஜூஸோ டெய்லி ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு டெய்லி தண்ணி மட்டும் ரெகுலராக நார்மலாக குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் எப்போதுமே வராது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் சர்ஜரி 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் பார்க்குறேன். போன மாதம் போன வருஷம் தான் சார் ஒரு சர்ஜரி போட்டேன், திரும்ப போட சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த என்ன மருத்துவம் பண்ணாலும் அதுக்கான ப்ரிவென்டேஷன் என்னென்னா நீங்கள் தான். நீங்கள் முறையாக தண்ணி குடிக்கிறது, முறையாக சாப்பிட்றது, ஸ்டோனு பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதுதான் ஒரு வழி. சரிங்களா, இது ஆண் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை. அதனால் நீங்கள் நல்லா வேலை செய்யணும், போகணும் வரணும், நல்லா இந்த ட்ராவல்லாம் இருக்கிறவங்க பைக்கில் போகிறவங்கலாம் தண்ணியை வாங்கி வச்சுட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இருந்தால் தான் அந்த ஸ்டோனு பிரச்சனைலேருந்து முற்றிலுமாக வெளியே வரலாம், இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஃபாலோ பண்ணீங்க, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.